அண்மை செய்தி. கோவிலை சுற்றி கட்டிடங்கள் கட்ட மாநகராட்சி நிர்வாகம் உள்ளூர் திட்டக்குழு கொடுத்த அனுமதி எத்தனை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விதிமீறல் கட்டிடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம் அரசி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கட்டப்பட்ட விதிமீறல் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கில் விதிமீறல் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் 10 ஆண்டுகளாக அதிகாரிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனாரா என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கட்டிடங்கள் கட்ட மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் உள்ளூர் திட்டக்குழுமம் கொடுத்த அனுமதி எத்தனை, விதிமீறல் கட்டிடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விரிவான அறிக்கையில் தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் கடந்த 2011 தாக்கல் செய்த பொதுநல மனுவில் உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள கட்டடங்களின் உயரத்தை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கடந்த 1997 January 30 அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி கோவிலின் சுவரில் இருந்து கோவிலை சுற்றியுள்ள கட்டடங்களின் உயர் வரம்பாக 9 மீட்டர் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மனு மீது ஏற்கனவே நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கட்டப்பட்ட விதிமீறல் கட்டிடங்களை ஆய்வு செய்ய வழக்கறிஞர்கள் ஆணையம் நியமித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அறிக்கையில் 547 கட்டடங்கள் ஆய்வு செய்து 525 கட்டடங்கள் 9 மீட்டருக்கு மேல் கட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி சஞ்சய் விஜயகுமார், கங்கபூர்வலா மற்றும் இளங்கோவன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசின் அரசாணையை மீறி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கட்டப்பட்ட விதிமீறல் கட்டிடங்கள் மீது தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை வாதிடப்பட்டது. மதுரை மாநகராட்சி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரிபார்ப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 9 கட்டிடங்கள் கூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளன. அனுமதியற்ற கட்டுமானங்களை அனுமதித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் அனுமதியற்ற விதிமீறல் கட்டிடங்களை கட்ட அனுமதி கொடுத்துவிட்டு 10 ஆண்டுகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனரா என கேள்வி எழுப்பி இந்த வழக்கில் மதுரை மாநகராட்சியோடு உள்ளூர் திட்ட குழுமத்தையும் சேர்த்து எதிர்மனதாக உத்தரவிடப்பட்டது. தற்போது வரை விதிமீறல் கட்டிடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து விரிவான அறிக்கையை April 4 சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளனர். அரசி விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.